அதிமுக பொன்விழா ஆண்டு கொண்டாட்டங்கள் தொடங்கி இருக்கின்றன. இந்த சிறப்பு நேரலையில் மீண்டும் நாம் இணைந்திருக்கிறோம். இந்த நிலையில் விருந்தினர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் இணைப்பில் இருக்கிறார்கள். திரு கார்த்திகேயன், இப்போ இந்த 50 ஆண்டுகளில் ஏறக்குறைய இந்த 45 ஆண்டுகளில் 2 வலுவான தலைமைகளை நம்ம பார்த்துருக்காங்க ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும். இந்த சூழ்நிலையில் தலைமையை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டம் அதிமுகவிற்கு என்ன? இரட்டை தலைமை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ சசிகலா அவர்களுடைய தேவை அப்படிங்கிறது அதிமுகவிற்கு எந்த அளவுக்கு இருக்கிறதா பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல நான் ஹலோ தொடர்ந்து பேசுங்க. நான் இப்போ ஒரு சின்ன திருத்தம். திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் நான் சொன்னதை சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை தான் இருக்கணும், ஒரு நிரந்தர பொதுச் செயலாளர் இருக்கணும்லாம் நான் சொல்ல கிடையாது. முதல் கருத்து டெமோக்ரட்டைஸ் பண்ணணும் பவர். அவங்க கட்சியில 10 தலைவர்கள் கூட இல்லை, இரட்டை தலைமை இல்லை, 10 தலைமை கூட இருந்துட்டு போகட்டும். பவரை டெமோக்ரட்டைஸ் பண்ணணும், டீசென்ட்ரலைஸ் பண்ணணுன்றதுல என்ற மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நீங்க லேபர் பார்ட்டி மாதிரி போயிட்டு தொழிலாளர் கட்சி மாதிரி ஜெர்மி கார்பினுக்கு அப்புறம் ஸ்டேமர் வந்தாரு, ஜோ பைடன் கமலா ஹாரிஸ் பெர்னி சாண்டர்ஸோட போட்டி போட்டு தான் வேட்பாளரே ஆக முடியும் அப்படின்றதெல்லாம் அந்த நாட்டுல சரியா இருக்கு. அதை நம்ம ஆசைப்படுறோம், அந்த விதத்துல நான் உடன்படுறேன். அந்த மாதிரி ஜனநாயக முறையில தான் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் பிரதமரோ இல்ல முதல்வர் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படணுன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இங்க கதை எதார்த்தன்றது அது கிடையாது. இங்க இந்தியாவில இடதுசாரிகளை தவிர எந்த கட்சியிலுமே ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தியெல்லாம் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, இல்ல பிரதமர் வேட்பாளரோ முதல்வர் வேட்பாளரோ தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா கட்சியிலும் எப்படி வரணும். எக்ஸப்ட் ஏடிஎம்கே, ஏடிஎம்கேல மட்டும்தான் யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றதுல பிரச்சனை வந்துச்சு. ஓபிஎஸ் இபிஎஸ் கிடையில ஓபிஎஸ் அந்த போட்டியில வெற்றி பெற்றார். இப்படிதான் போயிட்டு இருக்கு கலா யதார்த்தம். இங்க இந்தியாவில் இப்படிதான் இருக்கு. மம்தா பானர்ஜியை தாண்டி யாரோ ஒருத்தர் அங்க கேட்க முடியுமா? இல்ல சரத்பவாரை தாண்டி ஒரு தலைவர் என்சிபில இருக்கிறாரா? சிவசேனால இருக்க முடியுமா? தாக்கரேவை தாண்டி இருக்க முடியுமா? உத்தவ் தாக்கரேவை தாண்டி இது நம்ம இந்த யதார்த்தம் மாறணும்ன்றது நிச்சயமா ஒரு ஜனநாயகத்தை விரும்புற முறையில நானும் அதே கருத்தை உடன்படுறேனே ஒழிய இது இங்க யார் மாறணும்ன்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இங்க இந்த யதார்த்தம் இப்படி இருக்கு. இப்ப எதிர்வரக்கூடிய தேர்தல், அடுத்த முக்கியமான தேர்தல் ஒரு 2024 நடக்க போகுது. அதற்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தலுக்கு, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு ஜனவரியிலே வரும் நடக்கும்னு ஒரு எதிர்பார்க்கப்படுது. அந்த சூழல்ல இந்த கட்சி மீள் கட்டமைப்பு செய்யறதுக்கு அவங்கள தங்களை ஒரு ஒரு திருப்பியும் அவங்க செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி எப்படி இதுல இருந்து மீண்டு வரணும்னு பாக்குற அந்த சூழல் தான் நம்ம பாக்குறோம். இந்த டபுள் டியூல் லீடர்ஷிப் எப்படி இரட்டை தலைமை ஒர்க் ஆகல, அந்த கட்சி தொண்டர்கள் இது போல இதற்கு பழக்கப்பட்டவர்கள் அவங்க ஒற்றை தலைமை இல்லாம பல தலைவர்கள் இருக்கிறதுக்கு பயன்படுத்தி அவங்களாவ பழக்கப்படுத்திக்கணும்ன்றதுல யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப இமீடியட்டா அந்த பார்ட்டியோட நெசசிட்டி என்னவா இருக்கு? அவர்கள் சசிகலா அவர்கள் நம்ம ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு அதற்காக தூது விடுறதாகட்டும் சரி, கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யுக்தி சரியில்லை ஓபிஎஸ் சொல்றதாகட்டும் சரி, அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில இந்த கட்சியில நம்ம பிரிஞ்சிருக்கிறதுனால பலவீனங்கள் தான் இருக்கு, நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வருது அப்படின்ற கருத்துல உடன்படுறாங்க. தலைவர்கள் மத்தியில தான் யார் தலைமைன்ற கேள்வியினாலதான் இந்த இணைவு நடக்க மாட்டேங்குது. அதனாலதான் 2021 தேர்தலுக்கு முன்னாடி கூட பிஜேபியை சசிகலா இணையறதை விரும்பிச்சு அப்படின்னு பரவலா செய்தி வந்தப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை முற்றிலும் மறுத்து அதை தடுத்து நிறுத்தினார் அப்படின்ற செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப கலை யதார்த்தத்தை என்னன்னு தான் பார்க்கணும். நம்ம பிபாம் சைன் பண்ற அத்தாரிட்டியா இந்த 2 தலைவர்களும் ஓபிஎஸ் இபிஎஸ் வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் அனுபவித்த அந்த பவரை சசிகலாவுக்கு விட்டு கொடுக்கற தேவையில்ல. இன்னொரு விஷயம், சசிகலா ஒரு பெரிய டெஸ்டட் லீடர் கிடையாது. அவர்களுக்கு ஸ்டேச்சர் பெருசே ஒழிய அவர்கள் இன்னும் அரசியல் களம் கண்டு பெரிய அளவுக்கு அவங்க நிரூபிக்கல. நேற்று தான் அவருக்கு முழுமையா நான் ஆமா அரசியல்ல அவங்க நான் டெம்பரரியா ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு தேர்தலுக்கு முன்னாடி அசம்பிளிக்கு முன்னாடி சொல்லிட்டு இப்பதான் முதல் முறையா நான் முழுமையான களத்துல இறங்கி பணியாற்ற போறேன்னு டிக்ளேர் பண்ணி அதுக்கான வொர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கட்சி ஒரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஒரு 66 பேர்ல எம்எல்ஏக்கள்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 40க்கும் மேற்பட்டவர்கள் அவர் சார்ந்த அவர் பகுதி சார்ந்த அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள். அந்த ஹோல்ட அவரோட கட்டுப்பாடை விட்டு கொடுக்கறதுக்கு தளர்த்துறதுக்கு அவர் தயாரா இல்லை. ஆனா இந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்டி இவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்தால்தான் இந்த கட்சி ஒரு பேன் தமிழ்நாடு பார்ட்டியா ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். நீங்க திருப்பி சவுத்துல ஓட்டு ஸ்பிளிட் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். இது பாமக மாதிரி இது ஒரு 1 இயர் ஸ்ட்ராங் ஹோல்ட் மாதிரி இது ஒரு மேற்கு மாவட்டங்களுக்கான ஒரு கட்சியா திரு எடப்பாடி பழனிசாமி அதை குறைத்துட்டு இருக்கார் அப்படின்றத அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனம். அந்த விமர்சனங்கள்லாம் புறந்தள்ளி இந்த கட்சியை இந்த இணைவுன்றது யாரு திருப்பி எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லைனா சசிகலா திருப்பி பொதுச் செயலாளர் ஆகணும் அப்படின்ற கருத்து இல்லை. இந்த இணைவுன்றது ஒரு ஆர்கனைசேஷனா இந்த இணைவு ஏற்பட்டதான் இந்த கட்சி அக்ராஸ் தமிழ்நாடு வந்து பெரிய அளவுக்கு இது வளர முடியும். ஆனா இன்னைக்கு நேத்து நடக்கிறதுனால நான் இமீடியட்டா எந்த சேஞ்ச் வந்துரும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த தளர்வு அவங்க விட்டு கொடுக்க போறதும் கிடையாது. ஏன் வந்து ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள்லயே ஒரு பெரிய இதே போலவோ இல்லை இத அளவுக்கு மோசமா பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனாலும் வந்து இந்த அளவுக்கு நடந்தா கூட இந்த தேர்தலில் நடந்த அந்த அளவுக்கு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நடந்தால் கூட இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் வந்து அவர்களோட கண்ட்ரோலை வந்து இந்த கட்சியை விட்டு தர்றதுக்கு அந்த அளவுக்கு முன் வர மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து சசிகலாவுக்கு வந்து பெரிய ஆர்கனைசேஷன் இப்போது ஒன்றும் கிடையாது. அவர்கள் வந்து அதனால தான் பப்ளிக் ஒப்பீனியனை ஷேப் பண்ணிட்டு கேடர்னு எல்லாத்துக்கும் அவர்கள் கூப்பிடுறதுக்கு காரணம் இருந்தான். இந்த இணைவு நடக்கணுன்றது கேடர்கள் மத்தியில் வந்து தொண்டர்கள் மத்தியில் பரவலான அந்த ஒப்பீனியன் இருக்கு. இந்த கட்சிகள் இரண்டு தரப்பும் வந்து ஒன்றிணைந்து ஒரு வலுவான ஒற்றை கட்சியா இருக்கணும்ன்றதுல அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கு. ஆனா தலைமை வந்து யார் எடுக்கிறதுன்ற அந்த பிரச்சனை வர்றதுனாலதான் அந்த அதிகார போட்டியில தான் அதிகார பகிர்வு ஏற்படாம அதிகார போட்டி நிலவறதுனாலதான் இந்த இணைவு நடப்புல இந்த கட்சி வீக்காவே இருக்கும். இப்படி போக போக வந்து இப்படி இருந்துட்டே இருக்க வந்து இந்த கட்சி வந்து வீக்காவே தான் இருந்துட்டு இருக்கும். ஏன்னா இந்த இபிஎஸ் அவர்களுக்கு வந்து சவுத்துல வந்து பெரிய அப்பீல் இல்லை எடப்பாடி அவர்களுக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து திருப்பி யாரை வந்து சேர்த்தாலோ இல்லை ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த கட்சியை வலுவிழக்காம செய்யறதுக்கான வேலையை செய்யணுமே ஒழிய இது தொடர்ந்துட்டு இருந்ததுன்னா வந்து கட்சி மேலும் வலுவிழந்து போய் தான் இருக்குமே ஒழிய வலுவா திமுக வந்து வெற்றிகரமா வந்து தொடர்ந்து ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறதுக்கான ஒரு எதிர்கட்சியை ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியை செயல்புரிய முடியாம போகும். அதற்கு சில காரணங்களும் இருக்கு. இவங்களுக்கு லயபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இப்ப சசிகலா வந்து தனிக்க ரெண்டு பேருமே சரி சசிகலா இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாருமே தங்கள் கட்சியில தங்களுடைய நிலையை வந்து காப்பாத்திக்கிறதுக்காக ஏற்பாடுகளை மட்டும்தான் செய்யறாங்களே ஒழிய இது கொடநாடு கேஸ் வந்ததுல இருந்து எடப்பாடி அவர்கள் அமைதியா இருக்காரு பெரிய அளவுல. ஓபிஎஸ்க்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. பினாமி டிரான்சாக்ஷன்ல அசட் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. சசிகலா பிஜேபியை பத்தி பேச மாட்டாங்க. சோ இப்ப அதனாலதான் வந்து பிஜேபி தனக்கான ஸ்பேஸ் ஓபன் ஆயிடுச்சுன்னு நினைக்குது. இந்த இன்று இணைவு இந்த கட்சி வலுப்படுறது எல்லாமே வந்து பிஜேபிக்கும் இதுல முக்கிய பங்கு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எப்படி வந்து ஓபிஎஸ் அவர்களும் அந்த தலைமையிலான அந்த 11 எம்எல்ஏக்களும் இபிஎஸ் அவர்களும் வித்யாசாகர் ராவ் ஆளுநர் முன்னாடி இணைஞ்சாங்களோ அதே போல வந்து இந்த கட்சி திருப்பி வலுப்படணும்னாலும் ஒண்ணு வந்து பிஜேபியோட ஆதரவு இருக்கணும். இல்லைன்னா 2024ல ஏதாவது ஒரு சூழல்ல ஆட்சி மாற்றமோ இல்ல பிஜேபியோட கட்டுப்பாட்டில இருந்து அவங்க வெளியில வந்தாலே ஒழிய இந்த கட்சி பெரிய அளவுக்கு வந்து என்ன ஒரு இணைவும் அவர்களோட ஆதரவும் இருந்தாதான் நடக்கும்ன்றதான் என்னோட கருத்தா நான் பாக்குறேன். இன்னொன்று சசிகலா இப்ப பெரிய சேஞ்ச் எல்லாம் இப்ப ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க. இப்ப அரசியல் நிகழ்வுகள் நடத்துறதுக்கெல்லாம் வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதனால டூர் இந்த மாதிரி போயிட்டு இதெல்லாம் அறிக்கைகள்ல தொண்டர்கள்ட்ட போன்ல பேசிட்டு இருந்தவங்க அறிக்கை விட ஆரம்பிச்சாங்க. இப்ப நேரடியா முதல் முறையா வந்து நான் வந்துட்டேன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். மித்தபடி வந்து இவங்க வந்து பெரிய அளவுக்கு ராட்டில் பண்ணிட முடியும் எடப்பாடி அவர்களையோ இல்ல ஓபிஎஸ் அவர்களையோ அன்லஸ் வந்து இந்த ரெண்டுல ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வந்து ஓபிஎஸ்ஓ யாரோ ஒருத்தர் வந்து இவங்களோட காம்ப்ரமைஸ் சசிகலாவோட காம்ப்ரமைஸ் ஆனாலே ஒழிய திரு எடப்பாடி அவர்கள் பெரிய அளவுக்கு வந்து ராட்டில் ஆக மாட்டாரு. இந்த இப்ப நடக்கிற இந்த நிகழ்வுகளால ஒரு பெரிய மாற்றம் வந்து பெரிய அளவுக்கு அந்த கட்சியில ஒன்றும் இமீடியட்டா நடந்துட போறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ரைட். எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது மத்திய அரசினுடைய எந்த மாதிரியான ஒரு நட்பில் இருந்தார்? ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது மத்திய அரசினுடைய எந்த மாதிரியான ஒரு உறவில் இருந்தார்? இப்போ அதிமுக எந்த மாதிரியான ஒரு உறவில் மத்திய அரசினுடன் இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக விவாதிக்க வேண்டியிருக்கு. நாம் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.